Hello friends, welcome to Tamil and Raj Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தமிழ் அஃபீஷியல் சிலபஸில் பார்ட் பியில் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு முன்னாடி என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 9வது டாபிக் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள், நாட்டுப்புற பாடலும் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? சரி ஓகே. இது வந்து 9வது கண்டென்ட் இருக்குது, பார்ட் பியில் இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா? சரி ஓகே. முதல்ல நாட்டுப்புற பாடல் ரிலேட்டடாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிசி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? பிசி என்ற சொல்லினுடைய பொருள் ஆப்ஷன் சி, விடுகதை. தென் அடுத்து, வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் என்ன? வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை அப்படிங்கிறது நெல் குத்தும்போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு, நெல் குத்தும்போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வல்லை அப்படின்னா என்ன? வல்லை அப்படிங்கிறது உலக்கை பாட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் தோன்றிய காலம் என்ன காலம்? அறுதியிட்டு கூற முடியாது, இதுதான் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல வராங்க. தென் இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்? இறந்தவரை. தென் பண்டை காலத்தில் முழுமதி நாநாட்களிலும் மாலை நேரத்திலும், பண்டை காலத்தில் முழுமதி நன்னான்னு சொல்லிட்ட நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாக நின்று கைகோர்த்து ஆடக்கூடிய கூத்து அப்படிங்கிறது குறவை கூத்து. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை, பழங்கால பண்பாட்டினுடைய எச்சம் என கருதப்படுவது நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்களினுடைய வகைகள் ஏழு, ஆப்ஷன் ஏ ஏழு. நாட்டுப்புற இயலின் தந்தை என கருதப்படக்கூடிய நபர் ஜேக்கப் கிரீம். தென் வெள்ளிப்பிடி அருவாரே விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடிச்ச அருவா, எப்பாடல் வகையை சார்ந்தது இது? தொழில் பாடல். பெண்கள் நெல் குத்தும்போது பாடுகின்ற பாட்டிற்கு என்ன பெயர்? வல்லை பாட்டு. அம்மானை என்பது டாஸ் விளையாடும் விளையாட்டு. ஒரே கேள்வியை ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெண்கள். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முதல் கண்டென்ட், அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டு. ரெண்டாவது கண்டென்ட், அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை பாடல், அம்மானை வரி என்பது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்டென்ட் தான் சரி, மூணாவது கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. சரியா? மூணாவது நாலாவது கண்டென்ட் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது தவறாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து, மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படிங்கிறது அடுத்த லைனு. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. தென் அடுத்து, ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி. தென் அடுத்து, சந்திரரே சூரியரே. இதில் ரைட் சைடு வந்து அது என்ன பாடல்னு கேட்குறாங்க. ஏற்ற பாடலா, திருமண பாடலா, தென் தெய்வ பாடலா, அல்லது குழந்தை பாடலான்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ அப்படிங்கிறது குழந்தை பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? குழந்தை பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே அப்படிங்கிறது நமக்கு ஏற்ற பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மூணாவது கண்டென்ட். தென் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி அப்படிங்கிறது திருமண பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சந்திரரே சூரியரே அப்படிங்கிறது தெய்வ பாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து நாட்டுப்புற பாடல்கள் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இதுதான். தென் இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில், சாரி வேணா இந்த வீடியோவிலே பார்த்துடலாம், சித்தர் பாடல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அது தொடர்பாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே அப்படியே பார்த்துடலாம். முதல் கேள்வி, சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம்முடைய நினைவுக்கு வருவது எது? சமூக உணர்வு. சித்தர் பாடல்ங்கிறது சமூக உணர்வு, ஆப்ஷன் டி மென்ஷன் பண்றாங்க. தென் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல டைம் கேள்விகளை இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர். தென் பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மாறுகளை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார்? கடுவழி சித்தர். பாம்பினை பற்றி ஆடாதே,
ஆட்டாதே, ஊன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே அப்படிங்கிறது கடுவெளி சித்தர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பா மாலை என்று கருதப்படுகிறது? யார் பாடியது அப்படின்னு பார்க்கும்போது அகத்தியர், ஆப்ஷன் அகத்தியர், ஆப்ஷன் சி. தென் வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இந்த வரியை பாடிய நபர் யார்? ஆப்ஷன் சி கடுவெளி சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவளை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடிய நபர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடிய நபர் ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். தென் பொருந்தாததை கூறு. கடுவெளி சித்தரினுடைய கண்டென்ட்டில் பொருந்தாத ஒன்று, பெண்களை பழித்து பேசாதே அவரினுடைய கண்டென்ட், பாம்போடு விளையாடாதே அவருடைய கண்டென்ட், போலி வேடங்களை போடாதே அவருடைய கண்டென்ட், தீய ஒழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது அவரினுடைய கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு சரியான பதிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன? கடம் அப்படின்னா உடம்பு மென்ஷன் பண்ணுறாங்க, கடம்னா உடம்பு. தென் மாங்காய்பால் உண்டு மலைமேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி? இந்த பாடல் வரியை பாடினது ஆப்ஷன் சி குதம்பை சித்தர். தென் உடற்பிணியை போக்கக்கூடிய மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார்? அகத்தியரா, தேரையரா, போகரா, புலப்பாணியா அப்படின்னு பார்த்தா நாலு பேருமே சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் டி நாலு பேருமே. தென் அடுத்த கண்டென்ட், சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படி சொன்னவர் யாரு? பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யாரு? ஆக்சுவலாக முத்துராமலிங்கர் இங்கிட்டு, சரிங்களா, முத்துராமலிங்கர் இங்கில்ல பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் இங்கிட்டு முத்துராமலிங்க. தென் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது, இதை சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாக நமக்கு ஃபஸ்ட்டு சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் பசும்பொன் முத்துராமலிங்க. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது கண்டென்ட்டை சொன்ன நபர் யார்? ஆப்ஷன் நாலு தந்தை பெரியாரை நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன், பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்ன நபர் யார்? ஆப்ஷன் ஒன்று கடுவெளி சித்திரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னவர் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவை சொல்லியிருக்காங்க. சரியா, இவ்வளோதான் நமக்கு இந்த டாபிக் ஒன்பதாவது கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இவ்வளோதான். தென் இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் டென்த்து கண்டென்ட் சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு கீழே அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் நம்ம பற்றி இவங்க எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் பத்து கண்டென்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு, சரிங்களா, இந்த பத்தாவது கண்டென்ட் வரைக்கும் நமக்கு முடிச்சாச்சு. தென் பேலன்ஸ்டுடைய கண்டென்ட்டை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வைஸ்க்கு உண்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வெயிட் பண்ணாமல் முன்னவே நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் மெம்பராக ஆட் ஆகிக்கோங்க. இந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ப்ளஸ் டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் தமிழ் வந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துக்கப்பட்ட அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் இந்த டாபிக் வைஸ் ப்ளஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான கொஸ்டின் இது எல்லாத்துக்கும் உண்டான ஆக்சஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சிக்ஸ் மந்த் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த லெசன் வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்ற இத்தனை ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழன்ற
ராஜ் மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணும்போது இவ்வளோ ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய மெயிலுக்கு டேரெக்டாக பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. ஃபர்தர் வேறு ஏதாவது அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் அவைலபிள் இருக்குது. அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். அதர்வைஸ் அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அன்லிமிட்டட் டைம் நீங்கள் வந்து, அதுவும் இண்டிவிஜுவல் லெசன் வைஸ் ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் டாபிக் வைஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறது. அத்தனை ஃபியூச்சர்ஸுமே நம்மளுடைய அப்ளிகேஷனில் இருக்குது. ஜஸ்ட் வெறும் 499 ரூபாய்க்கு, அதுவும் 6 மாதம் வேலிடிட்டியோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. சரியா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.